இது எவ்வளோன்னு கேளுங்க ப்ரோ. 350 ரூபா. இந்த வாட்ச் எல்லாம் வந்து கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க லேடிஸ். இது இன்னும் கண்டே பிடிக்க முடியாது ப்ரோ. 500 ரூபாயா? 100 ரூபாய்க்கு தரணும்னு கேளுங்க ப்ரோ, வாங்கிக்கலாம். பேக்கிங் சூப்பராக இருக்கு. சைனாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வாட்ச் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சரூபாய் 20 லட்சரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலேயே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலும் எடுக்கலாம், ஹோல்சேலும் எடுக்கலாம். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பட்டேக் வாங்கினாரு, சூப்பராக இருக்குங்க. இது இங்கே வந்து இப்போ ஒரு 150 ரூபா சொல்கிறாங்கன்னா எவ்வளோக்கு வாங்கலாம், இங்கே 80 ரூபாய்க்கே வாங்கலாமா? ஸோ சைனா வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்தாலும் எல்லாமே வாட்ச் மார்க்கெட் தான். ஸோ தொடங்குனி ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவோட ஹோல்சேல் மார்க்கெட்டாக சீரீஸில் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் நிறைய ஹோல்சேல் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைனாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வாட்ச் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய பிராண்ட்ஸ், நீங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸோடைய வாட்சஸோடைய வாட்சஸ் அதே மாதிரியான வாட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்சஸ் வந்து கலெக்ட் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி வாட்ச் மாதிரி இருக்கக்கூடிய பிராண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக் வாட்சஸுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து அதை வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எப்போ நீங்கள் ஒரு வாட்ச் வாங்கினாலும் ஒரு 1000 ரூபாயோ இல்லை ஒரு 2000 ரூபாயோ இல்லை ஒரு 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ இருந்தால் கூட அது ஒரிஜினலாக வாங்குங்கன்னு தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். பட் இங்கே இந்த மார்க்கெட் வந்து ஸ்பெஷலாக இருக்கனால சரி இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உள்ளே வந்திருக்கேன். ஸோ டேட்டா உள்ள போய்ட்டு இங்கே என்ன மாதிரி வாட்சஸ் இருக்குது, என்ன ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்ச் அந்த ஸ்மார்ட் வாட்சோட கல்ச்சர் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ 500 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச், 1000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச்லாம் நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாங்குவீங்க. அந்த மாதிரிலாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட ரேட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத டேட்டா உள்ள போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பக்கமே வந்து ஏகப்பட்ட வாட்சஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம போய் ஏதாவது ஒரு நீங்க ஏதாவது இங்க வாங்கிருக்கீங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ட்டரோட வாட்சஸ் இருக்கு. ஹலோ ப்ரோ, இது எவ்வளவுன்னு கேளுங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சரூபாய் 20 லட்சரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலேயே இருக்கும். 150 ரூபா ஸ்டார்டிங். 1800 ரூபா தானே அது? அடிச்சு இன்னும் பேசுறோம்னா எவ்வளவு வரும்னு கேளுங்க. 80 ரூபாய்க்கு கிட்ட பேருங்க. அவ்வளவு வரும், 100 ரூபாய்க்கு வாங்கலாம். இதுல வேற மாடல் சின்னது ஒண்ணு ஸ்டாப் போட்டு இருக்குமே, அது இருக்கான்னு கேளுங்க. இது இல்ல, இதே மாதிரி சின்னதா ஸ்டாப் போட்டு இது இல்ல, இதுலயே வந்து ஸ்டாப் போட்டு ஒண்ணு இருக்கும். ஸ்மால் ஒன் ஸ்டாப் ஸ்டாப் லெதர் தெரியுது. இது ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. இது எவ்வளவு? 450. இணையதளத்தின் மூலமாக வாங்கினால் ஒரு 150 எடுத்துக்கலாம். நம்ம பார்த்து கூப்பிடனாலே தூக்கிடுறதுதான். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே வீடியோ எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் ஃபேஸ் காட்டாதீங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வீடியோ எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் மாதிரியான வாட்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ ரேட்டு வந்து ஒரு சிலர் குவாலிட்டி நிறைய மாறுதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. வீடியோ எடுக்க முடிஞ்ச இடத்துல வந்து எடுப்போம். நம்ம இந்தியாவில் செல் பண்ணக்கூடிய அந்த ஸ்மார்ட் வாட்சஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்கும் போல். அதுக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் போயிட்டு அந்த வாட்சஸோட ரேட் என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் இதில் 350 ரூபாய்க்கு அவனே கம்மியாக தானே சொன்னாது. ஆனால் ரேட் எவ்வளோன்னு கேளுங்க, கம்மியாக கேளுங்க. ஆ இதுதான் ப்ரோ கேட்டேன் நான். ஆனால் இது பேக்கிங்கே பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ ஒரிஜினல் பேக்கிங் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஊரில் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் கிஃப்ட் கொடுக்குறேன். சாதாரண பிளாஸ்டிக் பேக் எல்லாம் நல்லா காத்து போகாத மாதிரி. இது இது எவ்வளோன்னு கேளுங்க ப்ரோ, இது ரேட்டு பேசுங்க. 380க்கு அது வேண்டாம். வாங்கலாம் வாங்கலாம் கேளுங்க. இல்லை பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாமா? இது எவ்வளோன்னு கேளுங்க ப்ரோ. இல்லை 380, 3800. அவ்வளோதான், 380 தான் சொன்னாங்க. அங்கே வந்து அது நல்லால ப்ரோ, இது ஓரளவுக்கு குவாலிட்டி பார்க்கறக்கு நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி நல்லால 3000-4000 ரூபா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்கிங்கை கழட்டினா தான் இதோட அருமை தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இது ஜென்ஸ் வாட்ச். 50000 ரூபா 1 லட்சரூபா இருக்கும். அது அடுத்த கடை போவோம். ஏன் ஃபுல்லாமே ரோலிங்க? ஆனால் அந்த மண்டேங்கிறது டே டேட். இது வந்து டே, இது வந்து டேட்டு. பட்டேக்
இது எவ்வளவு கேளுங்க ப்ரோ? 350 ரூபாய். 3500 4000 கிட்ட வருமா? அப்படியே ரெண்டு சைபர் சேர்த்துக்கலாமா? இது ஒரிஜினல் பிரைஸுக்கு 3 சைபர் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், 380000 இல்ல, இதெல்லாம் 40 லட்சம் வரும். இவ்வளவு விலை சொல்றாங்கல்ல? ஆமா, போன இன்னும் அந்த கோடு விழுந்திருக்கும். 50 100 கவர், அதனாலதான் கேட்டு கேட்காம 50 100 கொடுத்துருவானுங்க. ஓ, அவனே விலை போட்டு எடுத்திருப்பான். அங்க போட்டுருந்தாங்கல்ல ஹாட் சேல்னு போட்டு. ஆமா, அது மாதிரி எதாவது போட்டு அப்படியே அடிச்சிருவாங்க. இது எவ்வளவு கேளுங்க? ஒரு விமென்ஸ் வாட்ச் 2500 தரவே மாட்டேன்னு அப்படி இப்படின்னு ஏதோ பேசி வாங்கியிருக்கோம். இந்த கடையில் கொஞ்சம் வாட்ச் நல்லா இருக்கு. இதில் வந்து இதே வாட்சில் வந்து ரோஸ் கோல்டு தானே இது? ஆ, ரோஸ் கோல்டு இருக்கு, இதுலேயே சில்வர் இருக்கு. இதுலேயே சில்வரில் வேற இருக்கான்னு கேளுங்க. ஒமேகா ஏதாவது கேட்பான். ஒமேகா இது ஒன்று இருக்கட்டும். ஸ்மார்ட், இது வந்து இது எவ்வளோ கேட்குறீங்க? இது வந்து 25000 ரூபா ஒரிஜினலு. இல்லை ப்ரோ, இது மூன் வாட்ச்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இந்த ஒமேகா வாட்ச் வந்து ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் இல்லை, அதனால அந்த வாட்ச் அப்படிங்கிற கம்பெனி கூட சேர்ந்து கொலாபரேஷன்ல இவங்க பண்றாங்க. 25000 ரூபா தான் ஸ்டார்டிங் ரேஞ்சு. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பட்டேக் வாங்கினாரு, சூப்பராக இருக்குங்க. இது இந்த கார்ட் வந்து கேட்டிருந்தோம், விலை கம்மி பண்ணி தர மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விமென்ஸ் வாட்ச் வந்து வாங்கியிருக்கோம். ஏன் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, இந்த வாட்ச் எல்லாம் வந்து நம்ம கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க லேடிஸு, இது டூப்ளிகேட்டுன்னு கண்டே பிடிக்க முடியாது ப்ரோ. ஏன்னா இது நம்ம ஊரில் வந்து ரொம்ப லைக் பெரிய ஆளுங்க தான் வந்து கட்டியிருப்பாங்க. இது ஒரு மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்கு. எவ்வளோன்னு கேளுங்க. 150. அவன் எவ்வளோ சொன்னான்? அவ்வளோதான் சொன்னான் நினைக்கிறேன். அவ்வளோதான் சொன்னான். இந்த ஸ்கொயரில் சில்வர் இருக்கான்னு கேளுங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சோகமாகவும் இருக்குது. பட் இந்த மாதிரி வாட்சஸ்லாம் வந்து 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க பொழுது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக கடை வச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருப்பீங்க. கடை வச்சு இத்தனை கோடி ரூபா வாட்ச் இவ்வளோக்கு கொடுக்குறோம், இத்தனை கோடி ரூபா வாட்ச் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போகிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிரேடுன்னு சொல்லியிருக்கேன். பட் அதை சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டர் குவாலிட்டியாக வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் மைக்லாம் 5000 ரூபா தான் ப்ரோ நம்ம ஊர்லேயே. இதெல்லாம் தனியாக இருக்குங்க ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது ஒரிஜினல் நல்லா வெயிட்டாக இருக்கும் ப்ரோ. இங்கே வந்து இப்போ ஒரு 150 ரூபா சொல்கிறாங்கன்னா எவ்வளோக்கு வாங்கலாம்? இங்கே 80 ரூபாய்க்கே வாங்கலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கம் ஹோல்சேலாக ப்ரோ இது. ஸோ ரீட்டெயிலும் எடுக்கலாம், ஹோல்சேலும் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்றைக்கி நிறைய கடை இந்த லீவா, ஹாலிடேஸ்னால எல்லாம் கடை லீவா. இங்கே கேளுங்க ப்ரோ, இந்த சைஸ் இந்த ரெட் கலரு காட்டர் எவ்வளோன்னு கேளுங்க. தோசா, ஆனால் இது நல்லால ப்ரோ. 260 ரூபா சொல்கிறேன், 2600 ரூபா. இது நல்லால ப்ரோ. அவங்க அந்த நம்ம ஒரு கடையில் பேசுவோம்ல, அதுதான் நல்லா இருந்தது. இது ஒவ்வொன்றும் கையில் எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது, இந்த எது நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறது தெரியுது. அப்படியே இது மாதிரியே வச்சுக்கானுங்க. இது எவ்வளோன்னு கேளுங்க. 500 ரூபாயா? 100 ரூபாய்க்கு தருவானு கேளுங்க ப்ரோ, வாங்கிக்கலாம். பேக்கிங் சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் கிட்டு வந்து இந்தியாவில் வாங்கணும்னு நினச்சது, ஒரு 1000 ரூபா வந்துட்டு இருந்தது. சரி, இதை இங்கே வாட்ச் ரிப்பேர் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருந்தாங்க, கேட்டு பார்க்கலன்னு பார்த்தா. இது எவ்வளோன்னு கேளுங்க. மொத்தமாக 1000 ரூபா தான். ஆமாம், இது மொத்தமாக 1000 ரூபா தான். அங்கேயே வாங்கிக்கலாம்ங்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் மார்க்கெட்ல வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் வந்துருக்கு. நிறைய வாட்ச், வாட்சுக்கு தேவையான ஸ்டாப், அதுக்கான ரிப்பேர் மெட்டீரியல்ஸ், அது இது நிறையா இருக்குது. நம்ம நிறைய மார்க்கெட்ஸை வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் பாக்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு, இந்த வாட்ச் பாக்ஸ் வந்து நான் வாட்ச் நிறையா வச்சிருக்கனால இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டோம். எவ்வளோ ப்ரோ சொல்கிறான் ப்ரோ? 120 ரூபா, 1200 ரூபா வந்து அந்த அவங்க வந்து சொன்னாங்க. 1200 1300 ரூபா வருமா? 1330 ரூபா வருமா? இதில் வந்து எவ்வளோ கேட்கலாம்? ஒரு 70 ரூபாய்க்கு கேட்போமா? 120 ரூபாய்க்கு வரமாட்டாங்கிறானா? ஆனால் இது அதை விட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ப்ரோ மெட்டீரியல். அது வேற மாதிரி இருந்தது. ஆனால் இது ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மெட்டீரியல் ப்ரோ, அது ஃபஸ்ட்டு இந்த கடையில் பார்த்தோம்ல அந்த இது. 1300 ரூபா. 1300 ரூபாய்க்கு ஓகே தான். ஒரு எவ்வளோ கேட்போம்? 80 ரூபாய் கேட்போமா? 100 ரூபாய்க்கு தராங்க, தரமாட்டாங்க. நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் வாட்ச் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சைனா வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்தாலே எல்லாமே வாட்ச் மார்க்கெட் தான். ஸோ இது ஒவ்வொன்றத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி மார்க்கெட்ஸ் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்குது. நிறையா இப்போ இங்கே வந்து ஹாலிடே சீசனுங்கிறதுனால நிறைய கடைகள் வந்து லீவ் விட்டுருக்காங்க. நம்ம முடிஞ்சால் மறுபடியும் வந்து இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு வாட்சை வாங்கிட்டு, நம்ம வந்து நான் ஒரு வாட்ச் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்ச் வாங்கிட்டு என்ன ரேட்டுக்கு பார்கன் பண்ணி தராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ வந்து எனக்கு பெருசாக பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, ரெண்டு மனசாகவே இருக்குது. ஸோ இதை இந்த வீடியோ வந்து பண்ணுமா, நம்ம வந்து போஸ்ட் பண்ணுமா,
ஏன்னா வாட்ச் கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ நிறையா வாட்ச் கலெக்ட் பண்ணக்கூடியவங்க. அவங்க அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை திட்ட போகிறாங்க. எண்ட் ஆஃப் த டே ஆஸ் எ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறது எல்லாமே ரீட்டைல் ப்ரைஸஸ் வந்து இவங்க சொல்கிறாங்க. நம்ம இதுவே வந்து 50 பீஸ் 100 பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னுமே பெட்டரான சப்ளையர்ஸ்கிட்ட போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வேறு யாராவது இருக்காங்களா, என்ன ரேட்டுக்கு தராங்க அப்படிங்கிறத. உங்களுக்கு ரீட்டைல் நான் பார்கெயின் பண்ணி வாங்குறத பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது என்ன ரேட், அவங்க சொல்கிறதே 1000 ரூபா அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம இன்னும் 50 பீஸ் 100 பீஸ்லாம் எடுத்தால் 30 ரூபா 40 ஆரம் 40 ஆரம்கே கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். நான் போய் ஒரு 1-2 வாட்ச் நான் வாங்குறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ப்ரோ இதில் ஒரு மாதிரி இருக்குது, அங்கே அந்த இதுவே வேறு மாதிரி இருந்தது, இங்கே சிம்பிளாக இருக்குது. ப்ரோ இது எவ்வளோன்னு கேளுங்க. 300 ரூபா சொல்கிறாங்க, அங்கே 120 ரூபா சொன்னாங்க. ஹவு மச்? ஓ 450, 4500 ரூபாய் அது. ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஃபிலிப் திஸ் ஒன் ஹவு மச்? 4000 ரூபா. ஸோ இந்த வாட்ச் மார்க்கெட் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. இங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறவனு சொல்கிறது இல்லை. எடுக்கிறதா கேஷ் இது வச்சுருக்காங்க, நல்லா இருக்குமா இங்கே? ஓகேவா, இது வந்து பெருசு அவன் 100 ரூபா சொன்ன வாட்சுன்னு நினைக்கிறது. 150 ரூபாய்க்கு சின்னது இப்போ எடுத்து போகிறோம். இங்கே பாருங்க, கேஷ் வந்து இந்தியன் பிராண்டு. இது எவ்வளோ? இது 130. இது நம்ம ஊரில் ஒரிஜினலே எவ்வளோ தானே? ஒரிஜினல் வந்து இது வந்து 20,000 ரூபான்னு நினைக்கிறாம்மா. சொன்னாலா நாங்கள் வந்து 160 ரூபாய்க்கு எடுத்தோம் ஒரு வாட்ச். 150க்கு டிமாண்ட் பண்ணது இதுதான். இது 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 வேணால் கேளுங்க, இதுதான் சீக்கிரம். ஸோ நம்ம வந்து இந்த வாட்ச் வந்து வாங்கியிருக்கோம். ஹவு மச்? நினைக்கிறேன் இருக்கு. இது எவ்வளோ? இல்லை இதில் பாருங்கள், இதில் மினிட்ஸ் முள் இருக்குது, இதில் மினிட்ஸ் முள் இல்லை. ஸோ இந்த வாட்ச் மார்க்கெட்டில் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்திங்கனாலே எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, பேக்ஸ் அது இதுன்னு. பட் வாட்சஸ் தான் மேஜராக இந்த மார்க்கெட்டில் வந்து வீடியோஸ் அலோவ் பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே இடத்துல வாங்காதீங்க, 2-3 இடத்துல பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 5-6 இடத்துல பார்த்துட்டோம், ஒரே வாட்ச் தான் பார்த்தோம். ஒவ்வொரு கடையிலையுமே ஒவ்வொரு சின்ன டிஃப்ரென்ஸ், வெயிட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேக்கேஜிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, குவாலிட்டி வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு இதில் வந்து மினிட்ஸ் முள் இருக்குது, ஒரு இதில் மினிட்ஸ் முள்ள சின்ன டிஃப்ரென்சேஷன் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம வாங்கும் பொழுது எது வாங்குகிறோம் அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். ஸோ இவங்கள்ட்டே இவங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பல்காக எடுத்து வச்சுருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, உங்களை வந்து நீங்கள் யாரும் கார்டெல்லாம் கொடுப்பாங்க, அவங்ககிட்டலாம் போனீங்கன்னா மேலே இது மாதிரி கூப்பிட்டு போய் பேக்கில் இருந்தெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணலை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாட்ச் வாங்கினோம், ரொம்ப பார்கெயின் பண்ணி வாங்கினோம். குவாலிட்டி அதில் சின்ன குவாலிட்டியில் வந்து சின்ன மைன்யூட் டிஃப்ரென்சியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் இங்கே வந்து ஹெவியாக பார்கன் பண்ணி வாங்கலான்னு வச்சுங்களேன். ஸோ ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சைனா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சோலில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், வாட்சஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கேருந்து ஹோல்சேலாக எடுத்துகிட்டு போய் கூட பண்ணலாம். நான் ஹோல்சேல் ரேட்லாம் பெருசாக கேட்டுக்கல, பட் இங்கேருந்தும் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அனுப்புகிறவங்களும் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் பிஸ்னஸ் அக்னேஷ். நன்றி, வணக்கம்.